வெல்கம் டு அண்ணன் தம்பி ரியாக்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பியும் வந்து பேக் டு பர்ஃபார்மன்ஸ் எடுத்த படம். ரொம்ப நாளாக ஒரு படமும் வெளியிடல, அது என்ன சொல்கிறது, ஓடிடி தளத்துலேயே அவரோட படம் வரல, இப்போ நம்மளோட இதுலேயும் பார்க்க முடியல. இப்போ யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னம்னா அண்ணன் அதர்வா அவர்களை பற்றி தான் பேசுகிறோம். இப்போ அவரோட படம் குருதி ஆட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வரத்துக்கு தயாராகிடுச்சு, அதனால தான் டீசர் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் நம்ம அண்ணன் யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரு. அவர் இசைனாலே வேற லெவலு, அதனால அந்த படத்தோட ட்ரைலர் தான் வந்து பிரியா பவானி சங்கர் வேற ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஆமாம், பிரியா பவானி சங்கர் வேற நடிச்சிருக்காங்க. இப்படி டக்குன்னு அவங்க மூணு பேர் வச்சுக்கிறாங்க, பிரியா பவானி சங்கர் எந்தா பெரிய பெத்தா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு பேர் இருக்கு. பவானி சங்கர் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம், பக்காவா பிரியா சொல்ல முடியாது. பிரியா பவானி சங்கர் லாக் ஆகுது இல்ல. சரி, எல்லாரும் மறக்காம கேட்டு டிஜிட்டல் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பில் பண்ணி சேர்த்து முடிக்கணும். அப்போ மணி வச்சிருக்கோம், உடனடியாக உங்களுக்கு சிறமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்கள் எதாவது லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம சேனல் வேற லெவல் ரீச் இருக்கும், மறக்காம தயவு செஞ்சு பண்ணுங்க. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப் சோஷியல் மீடியா இருக்கு, எங்களும் நீங்கள் இருக்குது, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பேர் ஆதரவு கொடுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே பண்ணிங்க கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நீங்கள் என்ன பதிவு பண்ண ஆசைப்படுறீங்களோ பதிவு பண்ணுங்க. அதனால் ரிப்ளை நான் கண்டிப்பாக கொடுப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம், அதுக்கப்புறமா நம்ம பிரியா பவானி சங்கரை பற்றி நம்ம பேசலாம். தப்பங்களை பயங்கரமா போகுது, போட்டா முக்கா இங்க நிறைய பேர் என் தலைக்கு குறி வச்சிருக்கீங்க. நான் இது பயத்துல சொல்லல, அக்கறையில சொல்றேன். கெட்டு போயிடும் சார். கண்டிப்பா சிஸ்டர். மாப்ள, இந்த வருஷத்துக்குள்ள லவ் சொல்றியா? எட்டு வருஷமா வெட்டி புரட்டி பாசப்பட்டால தோத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம்னால கப்படி தான் பாப்போம். காந்திமதி வந்தாலும் சரி, அந்த கடவுளே வந்தாலும் சரி, அவங்க கிட்ட பணம் பவர் என்ன வேணா இருக்கலாம், இந்த கிரவுண்ட் நம்ம இடம், ஜெயிக்கணும் மாப்பிள, ஜெயிச்சே ஆகணும். ரிலீஸ் ஐந்தாம் தேதி முதல் தியேட்டரில் திரையரங்குகளில் பிரம்மாண்டமான ரிலீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆகஸ்ட் யுவன் சங்கர் ராஜா தானே? ஆமா.